மக்களவை தேர்தலை முன்னிட்டு 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டது பாஜக. 34 மத்திய அமைச்சர்களுக்கு வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டி. அமித்ஷா காந்தி நகரிலும் ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் களம் காண்கின்றனர். பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நமது நல்லாட்சி குறித்து எடுத்துரைத்து மக்களிடம் ஆதரவு கேட்குமாறு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் யாரை தைரியமாக தேர்தலில் நிற்க வைப்பது என்ற குழப்பம் பாஜகவிற்கு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம். இந்த குழப்பம் என்னன்னா, கூட்டணி ஏற்படுது மட்டும் இல்ல, யாரு தைரியமா தேர்தலில் நிக்கிறதுங்கிற குழப்பம் உள்பட அவங்க கிட்ட இருக்கு. அடுத்த பட்டியலில் தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. கூட்டணி கட்சிகளுடன் திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரம். தலா ஒரு தொகுதி கோரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு திருமாவளவன் திட்டவட்டம். பாமகவை கூட்டணியில் சேர்க்க அதிமுக திட்டம். புதிய தமிழகம் கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்து பேச்சு. தஞ்சை மாவட்டத்தில் புதிய வட்டமாக உருவானது திருவோணம். பொதுமக்களின் நலனை கருதி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திமுக என்ற கட்சி இல்லாமல் போவதற்கான அடித்தளமாக 2024 தேர்தல் அமையும். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. 2024 தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இல்லாமல் போவதற்கு அடித்தளமிடக்கூடிய தேர்தலாக 2024 இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. ஆவின் நிறுவனத்தின் 4 வகை ஐஸ்கிரீம்கள் 5 ரூபாய் வரை விலை அதிகரிப்பு. இன்று முதல் விலை உயர்வு அமல். தமிழகத்தில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு. குழந்தை கடத்தல் குறித்து பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம். பொதுமக்களுக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் வேண்டுகோள். இந்தியா முழுவதும் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிப்பு. அழைப்பு வராத நிலையில் இணைய சேவையும் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் அவதி. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைப்பு. காலிப்பணியிடங்களை நிரப்புவதில் உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தல். சபாநாயகர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூடி பேசி நல்ல முடிவெடுப்பு பண்ணி சொல்லியிருக்காங்க. சாம்பல் காடு போல் காட்சியளித்த மேட்டூர் அனல்மின் நிலைய வளாகம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார். தஞ்சை அருகே தோப்பிற்குள் போலி மதுபான ஆலை நடத்தி வந்த 4 பேர் கைது.
மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரம், காலி மதுபாட்டில்கள், போலீஸ் ஸ்டிக்கர்கள் பறிமுதல். நாமக்கல் அருகே டாஸ்மாக் கடை ஊழியரை வழிமறித்து 94,000 ரூபாய் பணம் கொள்ளை. கத்தியால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்த ஊழியர் மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 தனிப்படைகள் விசாரணை. சிசிடிவி காட்சிகள், தடயங்களை கொண்டு ஆராயும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. மகாராஷ்டிராவில் திறக்கப்பட்டு சில மாதங்களே ஆன மேம்பாலத்தில் ஓட்டை மோசமான அளவிற்கு சேதமடைந்து காணப்படுவதால் போக்குவரத்து துண்டிப்பு. ரஞ்சிக்கோப்பை இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு அணிக்கு பின்னடைவு. முதல் இன்னிங்ஸில் 146 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட். ISL கால்பந்து லீக் போட்டியில் பஞ்சாபை பந்தாடியது மும்பை அணி. மற்றொரு போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் கேரளாவை வீழ்த்தியது பெங்களூரு அணி. மும்பை தொழிலதிபரை மணக்கும் நடிகை வரலட்சுமி சரத்குமார். இரு வீட்டார் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம்.